வீஜாக் சமையலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஃபிஷ் ஃப்ரைங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாங்க முதல்ல நார்மலாக தவால போட்டு எடுக்கிற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரைக்காக கண்டை மீன் எடுத்துருக்கேங்க க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேங்க இதில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் தாங்க சேர்த்துக்குறேன் அடுத்ததா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் விட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா ரொம்ப தண்ணியாக இடக்கூடாதுங்க அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா பதவாடுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா மீனில் வந்து மசாலா ஒட்டாது அதனால் இப்போ நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீன் மேலே நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி கலந்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாங்க மீன்லேயே தண்ணி விடும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்தாச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அரை மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆயில் செத்துக்கிறேன் என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் மீன் சேர்த்து வறுத்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ திருப்பி விட்டுக்கிறேன் இது இன்னும் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் மீன் ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இது ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம வாழை இலையில் வச்ச ஃபிஷ் ஃப்ரை செய்யலாங்க இதுக்கு என்ன அதிகமாக தேவையில்லைங்க ஒரு சின்ன துண்டு வாழையல் எடுத்துக்கிறேங்க வாழையல் எடுத்து அதில் எண்ணெய் தடவிக்கிறேன் தடவையாச்சு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மீன் அதை எடுத்து இதில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிக்கிட்டு இன்னொரு சைடும் இந்த மாதிரி வாழைல எண்ணெய் தடவிட்டு நல்லா சுற்றிக்கோங்க துத்திட்டு ஒரு நூல் வச்சு கட்டிடலாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் எல்லா மீனையும் கட்டி வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் pan heat பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறாங்க ஏன்னா வாழை இல வந்து கருகாமல் வரும் அதனால் இப்போது நம்ம வாழை இலையில் கட்டி வச்சிருக்க மீனை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி எடுத்துட்டு மீனை திருப்பி விட்டுக்கிறேன் திருப்பி விட்டு திரும்ப மூடி வச்சிடலாங்க திரும்ப ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன் மீன் நல்லா ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் வாழையில் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பேன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க வீட்டில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நல்லா வாசமாக இருக்குங்க அந்த வாழை இலையோடய மனம் நல்லா வருது ஃபிஷ் ஃப்ரைல சூப்பராக இருக்குங்க நிறைய எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேங்க பாருங்கள் ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்காம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ